இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க கூட தங்கி உங்க கூட சாப்பிட போகிறார். மகிமையின் ராஜா உங்கள் வீட்டிற்குள்ளே பிரவேசித்து உங்களோடு தங்கியிருந்து உங்களோடு போஜனம் பண்ணவும் உங்க கூட உட்கார்ந்து சாப்பிடவும் ஆண்டவர் ஆசைப்பட்டு சொல்லுகிறார். உங்கள் இருதய கதவை தட்டுகிறேன், ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். இதுவரைக்கும் அநேக நாட்கள் ஆண்டவர் உங்கள் இருதய கதவை திறந்தும் அநேக பிள்ளைகள் இன்னும் தங்கள் இருதய கதவை திறந்து கொடுக்காமல் ஆண்டவர் தட்டி கொண்டே இருக்கிறார். இன்னும் முழுமையாக தங்களுக்கு ஆண்டவருடைய ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு இறுக்கம் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரை இன்னும் கொஞ்ச நாள் நில்லுங்க, கொஞ்ச நாள் பொறுத்து நான் கூப்பிடுறேன், நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன், என் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணாம எப்ப என்ஜாய் பண்றது? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்கன்னு சொல்லி ஆண்டவர் அநேக முறை உங்களுடைய இருதய கதவை தட்டியும் நீங்கள் இன்னும் திறக்காமல் இருக்கலாம். பெயர் கிறிஸ்தவர்களாக ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ரெகுலர் சர்ச் கோயர்ஸாக நீங்கள் ஒருவேளை இருந்து கொண்டிருக்கலாம். அது ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை கொண்டு வர முடியாது. எனவே இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் இருதய கதவை இந்த வார்த்தைகள் மூலமாக தட்டி கொண்டிருக்கிறார். எனவே இந்த நிமிஷத்திலேயே நீங்க இதோ உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், இதோ உம்முடைய அடிமை என்று சொல்லி அன்பு தாய் மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தது போல நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை உமக்காக நான் திறந்து வைக்கிறேன், அலங்கோலமாய் கிடக்கிற இந்த இருதயத்தை நீர் அலங்காரம் பண்ணி எனக்குள்ளே வந்து அமர்ந்தருளும் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தியமே உங்கள் இருதயத்தை அலங்காரம் பண்ணும். ஒருவேளை இந்த இருதயத்தை அநேகரிடத்திலே கொடுத்து உங்கள் இருதயத்தை நொறுக்கி உங்கள் கையிலே கொடுத்திருக்கலாம். அதுதான் மனுஷனிடத்திலே ஒரு இருதயத்தை கொடுக்கும் போது நடக்கிற சம்பவம். ஆனால் ஆண்டவருடைய கையிலே உங்களுடைய இருதயத்தை கொடுத்தால் நொறுங்கி போன உங்களுடைய இருதயத்தை கூட உடைந்து போன உங்களுடைய இருதயத்தை கூட காயும் கட்டி அழகாக அதை அலங்கரித்து அதுவிலே உட்கார்ந்து கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த நாளுக்கு பிறகு இதுதான் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிற காரியம். உங்களுக்கு விரோதமாக எழும்பின சேனை, உனக்கு விரோதமாய் கர்ச்சித்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு மனுஷன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு கடலில் தள்ளி சங்காரம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்களால் இனி உங்களை மேற்கொள்ள முடியாது. எப்படி மிரியாமும் இஸ்ரவேல் ஜனங்களும் அதன் பிறகு பாட்டு பாடினார்களோ, கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடினார்களோ, அதே போல வருகிற நாட்களிலே உன்னுடைய முழு குடும்பமும் கர்த்தருடைய மகிமையை பாடத்தக்கதாக மகிமையின் ராஜா உங்களுக்கு மகிமையான வெற்றியை கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு எந்த எகிப்தின் சேனை உன்னை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உன்னை அழிக்க வகை தேடி கொண்டிருக்கிறது? எந்த துஷ்ட மனுஷன் உன்னை அழிக்கும்படி, உன் பிள்ளையை அழிக்கும்படி உன்னை ஃபாலோ பண்ணி, உன் பிள்ளைய ஃபாலோ பண்ணி உன் பிள்ளைய அழிக்க பிளான் பண்ணி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான்? எந்த துஷ்ட மனுஷன் உன் பிள்ளையை வஞ்சிக்கும்படி வசீகரிக்கும்படிக்கு ஏதோ ஒரு மருந்து பண்ணி உன் பிள்ளையிடத்துல கொடுத்து உன் பிள்ளைய உங்ககிட்ட இருந்து பறக்கணும்னு நினைச்சானோ, அவங்க எல்லாரையும் கர்த்தர் இன்றைக்கு அழிக்கிற நாட்களுக்கு நேராக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவைகளை நீ ஒன்று முன்னே சேதப்படுத்துவதில்லை. வலது பக்கத்திலே 1000 விழுகிறதையும் இடது பக்கத்திலே 10,000 விழுவதையும் பார். உன் கண்களால் மாத்திரம் பார்த்து துன்மார்க்கருக்கு வருகிற கேடுகளை தான் நீ பார்ப்பாயே தவிர பிள்ளைகளுக்கு வருகிற அழிவை நீ காண முடியாது. அதற்காகத்தான் மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜாவாக இன்றைக்கு முதல் நாளில் இந்த தேவாலய வளாகத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் என்னை பார்த்து ஒரு வாலிப மகள் வந்தாள். அவள் அழுது கொண்டு சொன்ன காரியம், ஐயா சில மாதங்களுக்கு முன்பாக நீங்கள் நடத்தின ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே நான் கலந்து கொண்டேன். அன்றோடு கூட என்னுடைய பழைய வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தேன். ஒரு புதிய அத்தியாயத்தை அந்த கூட்டங்களுக்கு பிறகு தொடங்கத்தக்கதாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். என்னுடைய பழைய அசுத்தமான வாழ்க்கை, அசுத்தமான நண்பர்கள், அசுத்தமான செய்கைகள் எல்லாவற்றுக்கும் அன்றைக்கு நான் ஒரு முழுக்கை போட்டு என் இயேசுக்கு உண்மை புத்தகமாய் நடக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்து சில முயற்சிகள் எடுத்தேன்.
அதுல மிக முக்கியமான முயற்சி. நான் அந்த நாட்களிலே ரொம்ப நெருக்கமாய் பழகின ஒரு நண்பன், அவனுக்கு அடிக்கடி நான் போன் பண்ணுவதும் மெசேஜ் அடிப்பதும் அவனுக்கு அடிக்கடி நான் மெயில் அனுப்புகிறதுமாக இருந்தேன். அந்த நாட்களிலே நான் தெரியாமல் அவனுக்கு அனுப்பின சில மெயிலையும் எஸ்எம்எஸ்ஸையும் அவனுக்கு கொடுத்த சில போட்டோவையும் அவன் வைத்துக் கொண்டு இப்பொழுது என்ன மிரட்டிட்டு இருக்கிறான். என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் சர்ச்சில் சண்டே கிளாஸ் எடுக்கிறேன். ஐயா எனக்கு கடைசியா கொடுத்திருக்கிற ஒரு எச்சரிப்பு என்ன தெரியுமா? நீ என்ன கல்யாணம் பண்ணலன்னாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு முறை என்னுடைய ஆசைக்கு நீ இறங்கணும். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்க சர்ச்சில் வந்து நீ என் கூட நின்று போட்டுத்த போட்டோ, நீ அனுப்பின எஸ்எம்எஸ், நீ அனுப்பின மெயில் எல்லாத்தையும் நான் காப்பி காப்பியா எடுத்து வச்சிருக்கிறேன். உங்க சர்ச் முன்னால கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னால காண்பிச்சு என்னை ஏமாத்தினா என்னை ஏமாத்தினான்னு சொல்லுவேன் என்று சொல்லி ஆவிக்குரிய மிரட்டலை அவன் கொடுத்தார். அவள் சொன்ன, நான் நல்ல காரியத்துல இறங்கும் போதா எனக்கு இப்படிப்பட்ட தீமைகள் வர வேண்டும்? நான் நல்ல பிள்ளையா மாறுறதுக்கு தானே இந்த முயற்சி எடுத்தாக்கு. எனக்கு பயமாக இருக்க, ஒருவேளை எங்க சர்ச்சில் மட்டும் வந்து அவன் அப்படி ஏதாவது ஒரு காரியத்தை செய்தா அதுக்கு மேல நான் உயிரோட இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவள் அழுதாள். அப்பொழுது அந்த மகளுக்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்லு, இந்த காரியம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். என்னுடைய நாமம் யெகோவாயிலே, நீ சமாதானத்தோடு கடந்து செல். இனி தேடினாலும் அவனை காண முடியாது. இனி நீயா பார்த்து அவனை தேடினாலும் அவனை காண முடியாது. கர்த்தருடைய வாயிலே சொல்லுங்கள், நீ போ மகளே, ஒன்றும் நடக்காது. அவள் என்னை பார்த்து கொண்டு போனது ஒரு சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்வீஸ் முடிஞ்ச உடனே அவன் வருவேன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறான். அந்த மகள் பயந்து நடுங்கி அந்த ஆலயத்தில் உட்கார்ந்து செய்தி தொடங்கின நேரம் முதல் முடிகிறது வரைக்கும் அழுது கொண்டே இருந்தாள். வெளியெல்லாம் முடிச்சு வெளியே வரும்போது ஏதாவது விபரீதம் நடந்துவிடக் கூடாதே என்று சொல்லி அவள் கண்ணீரோடு வெளியே வந்து அதுவரைக்கும் ஆஃப் பண்ணி வச்சிருந்த மொபைல் எடுத்து அப்பதான் ஆன் பண்ணா. ஆன் பண்ண உடனடியாக அவள் கேட்ட சத்தம், ஓ எங்கில் அரலைஸ், ஓ என்ன அலறி கொண்டு அந்த பையன் போன் பண்றான். ஏம்மா என்ன மன்னிச்சது, உங்க ஆலயத்துக்கு அரை கிலோமீட்டருக்கு முன்னால ஜங்ஷன்ல வரும்போது ஒரு டொம்போல அடிச்சு என்ன ஆஸ்பத்திரியில கொண்டு போட்டிருக்காங்க, என் கால் முறிஞ்சு போச்சு, நீ என்ன மன்னிச்சுட்டு சொன்னாதான் எனக்கு சுகம் கிடைக்க, இல்லைன்னா நான் ஒரு முடவனாகி விடுவேன். தயவு செய்து என்ன மன்னிச்சுட்டு மட்டும் ஒரு வார்த்தை, உன் காரியத்துக்கு எதுக்கு நான் இனி வரவே மாட்டேன், என்னை மன்னித்துக் கொள் என்று சொன்னாள். அதே இடத்துல அவனுக்காக மன்னித்தது மாத்திரமல்ல, அவனுக்காக ஒரு சின்ன ஜபத்தை போன்ல செய்தாள். அதன் பிறகு மருத்துவர்கள் அவனை பரிசோதிச்சு சொன்னாங்க, ஒரு சின்ன துண்டு எலும்பு விழுந்து போய் செங்கே உடஞ்சி அந்த காலில் உள்ள எலும்பு துண்டு உடஞ்சிச்சு, அதனால ஒரு கால் நீ கட்டையாதான் என்ன நடந்து ஊனமா தான் நடக்கணும் என்று சொல்லி அந்த டாக்டர்ஸ் சொன்னாங்களா. அப்பொழுது இவனுக்கு இவள் பண்ணின ஜபம் ஞாபகம் வந்துச்சு. அவ ஜபம் பண்ணும்போது சொன்னாளாம், ஆண்டவர் உன்னுடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிவடைவதில்லை என்கிற வார்த்தையின்படி முறிந்து போன இந்த எலும்பை நீ முறையாத எலும்பாய் மாற்றி அவனை பிழைக்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். அப்ப டாக்டர் சொன்னோன்னு அவனுக்குள்ள நம்பிக்கை வந்து இந்த எலும்பு முறிஞ்ச ஒரு சின்ன அடையாளம் கூட எனக்கு இல்லாத அளவுக்கு ஜீசஸ் எனக்கு அற்புதம் செய்வார். அவர் ஒரு புறவினத்தார், அந்த சகோதரன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, அந்த மகள் விரும்பின அந்த பையன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, ஆனால் அவள் சொன்ன ஜபத்தை அவன் பிடித்து கொண்டான். அவன் சொன்னான், என் எலும்பு ஒரு சின்ன துண்டு கூட நகராது, கர்த்தருடைய பெரிய கிருபையில ஒரு சின்ன ஊனமும் இல்லாமல் அவன் வெளியே வந்து அவனுடைய காரியத்தை பார்த்து கொண்டான். அவளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் அவன் எந்த காரியத்தையும் செய்யவில்லை. அவள் எல்லாவற்றையும் ஒரு நாள் மூட்டை கட்டி முடிச்சு அவளுடைய கையில கொண்டு ஒப்படைக்கும்படி அவளுடைய தோழிகிட்ட கொடுத்து அனுப்பி எனக்கு அவளுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்ன. அன்பு சகோதரனே, சகோதரே, ஏதோ ஒரு சிக்கல் ஒருவேளை உன் பிள்ளைகளும் மாட்டி கொண்டிருக்கலாம். சில பிள்ளைகள் இந்த குடும்பத்துல சொன்னா அப்பா கோபத்துல ஏதாவது பண்ணினா இன்னும் விபரீதாயிடுமே. எங்க அண்ணன் ரொம்ப மூர்க்க குணம் உள்ளவனாச்சு, அவனுக்கு தெரிஞ்சா இன்னும் விபரீதமாகிவிடும் என்று சொல்லி சில காரியங்களை உங்களிடத்தில் சொல்லாமல்
உங்கள் இருதயத்திலே தன் பிள்ளைகள் அதை வைத்து அழுது கொண்டிருக்கலாம். உன் பிள்ளைகள் டியூஷன் போற இடத்திலே அவர்கள் சந்திக்கிற இப்படிப்பட்ட கொடுமையான காரியங்கள் உண்டு. உன் பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிற இடத்துல சந்திக்கிற காரியங்கள் உண்டு. உன் பிள்ளைகள் வேலைக்கு போகிற இடத்துல சந்திக்கிற காரியமும் உண்டு. இவை எல்லாவற்றிலிருந்து உன் பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்த மகிமையின் ராஜா உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த மகிமையின் ராஜா தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த கொடூரமான நிலைமையில் அவர்களுடைய மிகவும் போராட்டமான காலத்திலே அழிவாஸ் வாழ்வா என்று நிற்கிற காலத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலிலே அவர்களை யுத்தம் பண்ணி கலங்கடித்த ஆண்டவர், கலங்கடித்த ஆண்டவர். வசனம் சொல்லுகிறது, அவர்களை அவர் பார்த்தபோது அவர்கள் சேனை கலங்கி போயிட்டார். இனி உன் பிள்ளைகளை அவர்கள் பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களை ஒரே ஒரு பார்வை பார்ப்பார், கலங்கடித்து போடுவார், கலங்கடித்து போடுவார். கலங்காதே மகனே மகளே, இதெல்லாம் போய் நான் யாரிடத்துல சொல்லி அழ முடியும் என்று நீ அழுது கொண்டுதானே கூட்டத்திற்கு வந்தால். இதே போல அநேக காரியங்களில் சிக்கிக்கொண்டு ஐயோ இந்த காரியத்தை தவறை நான் செய்தேன், ஒருவேளை இந்த கேஸ்ல என் பேர் வந்துடுமோ, நானும் மாட்டிடுவனோ, ஜெயிலுக்கு போயிருவனோ, ஜெயில போய் என்னுடைய பெயரை கடித்து போக வேண்டிய சூழ்நிலை வந்து விடுமோ, பத்திரிகையில பேப்பர்ல பெயர் வந்து விடுமோ, இதெல்லாம் சொல்லி அழுது அழுது கொடு வேதனையோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒண்ணு வேண்டாம். அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு மகிமையின் ராஜாவுக்கு உங்களுடைய இருதயத்துல ஒரு இடம் கொடுத்தா போதும். அவர் உங்க இருதயத்துல உட்கார்ந்து இனி மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. கரங்களை தடிபடும், கர்த்தரே நாமம் யுத்தத்தில் வல்லரும் அவரே.
வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார்.